ஹாய் வெல்கம் டு சக்தி சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்ங்கிறத நீங்க ஏற்கனவே தமிழையில பார்த்து கெஸ் பண்ணியிருப்பீங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கோதுமை மாவை பயன்படுத்தி பத்து நிமிஷத்துல காரசாரமான ஸ்நாக்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது வந்து ஈவினிங்ல சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் வந்து நல்லா காரசாரமா மொறுமொறுப்பா மொறுப்பா இருக்கிறதுனால அட்டகாசமா இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிற லிஸ்ட் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் இதோட மெசர்மெண்ட்டை நான் கொடுக்குறேன் பார்த்துங்க வாங்க இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் மாவு கலக்கிறதுக்காக பவுல் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பவுலில் சளிச்ச கோதுமை மாவு ஒன்றரை கப்பு சேர்த்துக்கிறேன் முழு கோதுமையை மிஷினில் கொடுத்து அரைச்சா எப்படி இருக்குமோ தான் எனக்கு கோதுமை மாவு கிடைக்கும் அந்த மாவு சலிச்சிட்டு தான் சேர்த்துருக்கேன் இது கூட சளிச்ச பச்சரிசி மாவு கப்பு சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்நாக்ஸுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிறேன் இது கூட எள்ளு ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் இதில் வந்து கருப்பு எள்ளு தான் சேர்க்கணும் அவசியம் கிடையாது வெள்ளை எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பெருங்காய பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துங்க நான் அதில் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது கூட நெய் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்ப இதை நல்லா கலந்துக்கலாம் இப்ப நான் மாவை நல்லா கலந்துட்டேன் கலந்ததுக்கு பிறகு கருவேப்பில கொஞ்சமா எடுத்துருக்கேன் இந்த கருவேப்பிலையை பொடியா நறுக்கிட்டு இந்த மாவு கூட சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையை வந்து நம்ம பெருசு பெருசா பொட்டோம் வச்சுங்களா எண்ணெயில் பொறிக்கும் போது இந்த ஸ்நாக்ஸ்ல உள்ள கருவேப்பில வந்து தன்னால எண்ணெயில பிரிஞ்சு போயிடும் இதுக்கு பிறகு இந்த மாவுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாவை வந்து கெட்டியாகவும் பிசுபிசுப்பு இல்லாமையும் பசிஞ்சுக்கிறேன் மாவு வந்து கரெக்டான பதத்தில் பசுஞ்சிருக்கேன் பாருங்கள் கையில் ஒட்டல இந்த அளவுக்கு மாவு பதம் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு சப்பாத்தி மாரி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாவு வந்து நல்லா எலாஸ்டிக் தன்மை வர்றதுக்காக பத்து நிமிஷம் அப்படி வச்சிடலாம் இந்த மாவு வந்து சப்பாத்தி மாரி போடுறதுக்காக கட்டை எடுத்திருக்கேன் இந்த கட்டையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேன் மாவு வேணாலும் நீங்கள் தடவிக்கலாம் மாவை வந்து பிரித்து வச்சுக்கிட்டாலும் பிரித்து வச்சிங்க நான் வந்து ஒரு உருண்டை மாவை எடுத்து ஓட்டிக்கிறேன் இப்போ இந்த மாவை வந்து சப்பாத்தி மாதிரி போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு மெல்லிசா போட முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசா போட்டுங்க இது ரவுண்டாக வரணும் அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம சைடில் உள்ளதான் கட் பண்ணி தூக்கி போட்டுருவோம் இப்போ நான் மெல்லிசா போட்டுட்டேன் இப்போ நான் கட்டரை வச்சு இதை நீட் நீட்டாக கோடு இழுத்துக்கிறேன் இப்போ சைடில் உள்ளதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் இந்த சைடில் மாவு வந்து நம்ம திரும்பவும் சப்பாத்தி போட்டுக்கலாம் இதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் டைமண்ட் கட் வர மாரி நான் கட் பண்ணிக்கிறேன் இந்த கட்டையிலேருந்து வெட்டின பீஸை தனியாக ஒரு தட்டில் எடுத்துக்கிறேன் இதை எடுக்கும் போது ஒன்று ஒன்று பொறுமையாக எடுங்க எடுத்ததுக்கு இதை வந்து ஒன்று ஒன்று ஒட்டிக்கிட்டாலும் பிரச்சனை கிடையாது நம்ம எண்ணெயில் போட்டதுக்கு பிறகு தன்னால் பிரிஞ்சு வந்துடும் ரொம்ப வேகமாக நீங்கள் இதை எடுத்தீங்கன்னா ஷேப் மாறிவிடும் இப்போ இதை எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் ஆல்ரெடி கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெயை சூடு பண்ணிட்டேன் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கு எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கு பிறகு அடுப்பை வந்து மீடியம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிறேன் குறைவான தீயில இந்த ஸ்நாக்ஸை பொரிச்சாதான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து முறு வரும் ரொம்ப அதிகமா தீ வச்சோம்னா மேல வந்து செவந்து வந்துடும் உள்ள வேகமா இருக்கும் அதுல இல்லாமல் முறு மறுப்பு குறைஞ்சி போயிடும் மறுநாள் மறுநாள் சவுத்து போறது கூட வாய்ப்பு இருக்குது இப்போ இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச பார்த்தீங்களா அந்த பீஸை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்க இதில் வந்து ரெண்டு மூணா ஒட்டுனதும் இருக்கு அதையும் சேர்க்குறேன் அதுவும் தானாக பிரிஞ்சு வந்துடும் என்ன சிட்டி எந்த அளவுக்கு கொள்ளுதோ அந்த அளவுக்கு போட்டுங்க இந்த ஸ்நாக்ஸ் வந்து நல்லா பொன்னிரமா ஆகிற வரைக்கும் அது இல்லாம கிறிஸ்பியா வர வரைக்கும் இதை பொறிச்சிக்கணும் நல்லா இத கலறி விட்டு நல்லா பொரிய விடுறேன் இப்ப இந்த ஸ்நாக்ஸ் வந்து நல்லா பொறிஞ்சிட்டு சுத்தி வர பபுள்ஸ்லாம் குறைய ஆரம்பிச்சுட்டு இப்போ எண்ணெயில இருந்து நான் எடுத்துடுறேன் எடுத்ததை டிஷ்யூ பேப்பர்ல போட்டு இதுல உள்ள அதிகப்படியான எண்ணெயை எடுத்துடுறேன் இது வந்து நல்ல ஆர்ணத்துக்கு பிறகு இதை வந்து ஏர்டைட் கண்டெய்னர் நம்ம போட்டு வச்சோம்னா ஒரு வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் என்னுடைய வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் சக்தி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ